வெல்கம் டு ஸ்வீட்டி கிச்சன் பொதுக்குடி. டேட்ஸ் அண்ட் ஃபிக்ஸ் ஹெல்த்தி ஹல்வா செய்ய போகிறோம், எப்படின்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தட், ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேஷ்யூ பாதாம் எடுத்து வச்சுருக்கேன், அத்திப்பழம், பேரிச்சம்பழம் சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன், கீ, பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு மிக்சரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு, இதே மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பேரிச்சம்பழத்தையும் அதே மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணியாச்சு. காஃபி சீட்ஸ் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இதை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கீ ஆட் பண்ணிவிட்டு கேஷ்யூ பாதாமை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் கீ ஆட் பண்ணிவிட்டு இப்பழம் பேரிச்சம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த கேஷ்யூ பாதாமை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ட்ரேயில் கீ ஆட் பண்ணியிருக்கேன். அல்வாவை பரப்பிட்டு மேலே பாப்பி சீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு டெக்கரேட் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட அல்வா ரெடி ஆகிடுச்சு. கூலானதும் கட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அல்வா, ஈஸியான மெத்தட். நம்ம இந்த அல்வாவுக்கு சுகர் ஆட் பண்ணலை, எல்லோரும் சாப்பிடலாம். விட்டமின், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இதில் கிடைச்சிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.